ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே வர்றோம். அந்த வரிசையில் தற்பொழுது அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்காத ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகளை அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள், அதன் மூலமாக என்ன மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட், அதாவது பணப்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவருடைய பேசிக் பேயோடு சேர்த்து ஒரு சில அலவன்சஸ் வழங்குவாங்க. அதில் முக்கியமான அலவன்ஸ் பார்த்திங்கன்னா டி, அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ், அதே போல் எம்ஏன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் அலவன்ஸ், அதே போல் ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய வீட்டு வாடகை இப்படி வழங்குவாங்க, அதே போல் டிஎன்னு சொல்லக்கூடிய ட்ராவலிங் அலவன்ஸ் வழங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாமே அனைத்து துறைகளையும் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு பொதுவான அலவன்ஸ். இது தவிர்த்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் அலவன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு யூனிஃபார்ம் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் ரிஸ்க் அலவன்ஸ், அதாவது போலீஸ் பர்சனல், அதே போல் பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்களாம் ரிஸ்க் அலவன்ஸ் வழங்குவாங்க. இது தவிர்த்து டெபுடேஷன் இருந்தாங்க ஒரு ஊழியர் வந்துட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேயே அல்லது வேறு ஒரு இடத்துல டெபுடேஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெபுடேஷன் அலவன்ஸ் வழங்குவாங்க. அதே போல் அதாவது நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய ஊழியர்கள் நைட் டியூட்டி அலவன்ஸ், அப்புறம் ஊட்டி அலவன்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அலவன்ஸ் எல்லாமே வழங்குவாங்க. ஸோ இதில் அனைத்து துறை ஊழியர்களுக்குமே பொருந்தக்கூடிய இன்னொரு முக்கியமான அலவன்ஸ், அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த அலவன்ஸ் வந்துட்டு குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், தமிழக அரசு ஊழியர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதாவது இது வரைக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த அலவன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அந்த அலவன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஇ, அதாவது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த கல்வி, அந்த டியூஷன் ஃபீஸ்க்கான பே பண்ணுவாங்க இல்லையா, அந்த அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது எந்த பேசிஸில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 2250 ரூபாய் பர் மந்த் பர் சைல்டு அப்படின்ற ரேஞ்சில் அதிகபட்சமாக ரெண்டு குழந்தைகள் கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு மாதத்திற்கு அந்த சிஇ வந்து 2250 ரூபா வீதம், ரெண்டு குழந்தைகளும் 4500 ரூபா கிடைக்கும். இது ஒரு வருடத்திற்கு பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு 27000 ரூபா வரைக்கும் இந்த சிஇ அலவன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, இதில் இந்த அலவன்ஸ்லாம் தற்போது ஒரு மிகப்பெரிய ரெண்டு மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் தெளிவாக 5வது பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போல்லாம் டிஏ வந்துட்டு 50% தொடுதோ அப்போ இந்த சிஇஏ வந்துட்டு 25% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து 7th Pay Commission ரூலிங்லேயே கொடுத்துருந்து. சரிங்களா, ஸோ தற்போது ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா 50% டிஏ உயர்ந்திருக்கு. ஸோ அப்படி உயரும்போது இந்த சிஏனுடைய அளவு 25% உயரும். உதாரணத்துக்கு 2250 ரூபா ஒரு தோராயமாக ஒரு 560 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு உயரும். ஸோ அப்படி பார்க்கும்போது புதிய சிஏனுடைய அளவு வந்து ஒரு குழந்தைக்கு 2800 ரூபா சம்திங், எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 2810 ரூபா ஒரு குழந்தைக்கு வீதம், ரெண்டு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அதாவது 5620 ரூபா அப்படின்ற லெவலில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிஇஏல இது முதலாவது முக்கியமான மாற்றம்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிஇஏவை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் பாயிண்ட் நம்பர் 6 தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிஇஏ அண்ட் ஹாஸ்டல் சப்சிடி இஸ் அட்மிஷபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டடியிங் ஃப்ரம் 2 கிளாஸ் பிஃபோர் கிளாஸ் 1 to 12 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டு கிளாஸ் முன்னாடி, அதாவது எல்கேஜி யூகேஜியில் தொடங்கி +2 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த சிஇஏவை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. தற்போது மத்திய அரசாங்கம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள், இந்த சிஇஏ அண்ட் ஹாஸ்டல் சப்சிடி இஸ் அட்மிஷபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டடியிங் ஃப்ரம் 3 கிளாஸஸ் பிஃபோர் கிளாஸ் 1 to 12 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது 2 கிளாஸஸ் பிஃபோர் கிளாஸ் 1 to 12 கொடுத்துருந்தாங்க. தற்போது 3 கிளாஸஸ் பிஃபோர் கிளாஸ் 1, அதாவது இனி ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்துட்டு அந்த டியூஷன் ஃபீ, அதாவது அந்த சிஇஏவை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் தற்போது ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நியூ எஜுகேஷன் பாலிசி தான். நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதாவது கிண்டர் கார்டன் வகுப்பு அப்படின்றது ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் ப்ரீகேஜியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கும் இனிமேல் சிஇஏ கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு மேஜரான ஒரு மாற்றத்தை மத்திய அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமிக்கு இல்லை, அதாவது 2023-24 இது எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்ற ஒரு மாற்றத்தையும் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான செய்தினே சொல்லலாம். ஏன்னா ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான டியூஷன் ஃபீஸையும் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் இனிமேல் சிஇஏல கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ இந்த ரெண்டு மகிழ்ச்சியான தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்த வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.